Welcome all my dear students. Today we are going to discuss velocity of waves in different media. Our students, நீங்க இந்த லாஸ்ட் கிளாஸில் வந்து வேவ்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருக்கலாம். ஒன் இஸ் அ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். எப்பவுமே வந்து இந்த வேவ்ஸ் அப்படிங்கிறது எல்லா மீடியத்துலேயும் ஒரே ஸ்பீடில் ட்ராவல் பண்ணாது. அதனோட வெலாசிட்டி வந்து மீடியம் டு மீடியம் வந்து டிஃபர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், சவுண்ட் அப்படின்னாவே அதனோட வெலாசிட்டி ஏரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 340 meters per second சொல்லலாம். இதோட மீனிங், ஒரு செகண்டுக்கு சவுண்டு வந்து 340 meters வந்து ட்ராவல் பண்ணும். அதே சவுண்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பெஞ்சு மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம கிளாஸ் ரூமில் அந்த ஸ்டீல் பெஞ்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டீல் பெஞ்சஸில் ஒரு எண்டில் வந்து நீங்கள் சவுண்டை மேக் பண்ணிவிட்டு அனதர் எண்டில் நம்ம அதை காதை வச்சு கேட்கும்போது எப்படி இருக்கும், சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக லவுடாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எப்போவுமே இந்த சவுண்டோட வெலாசிட்டி ஒரு மீடியத்தில், ஒரு சாலிட் மீடியத்தில், ஏர் மீடியத்தில் இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நமக்கு அந்த மாதிரி சவுண்டு ரொம்ப சத்தமாகவும் கேட்கும், ரொம்ப வேகமாகவும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போலவே இந்த வேவ்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ட்ரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ், இந்த வேவ்ஸோட வெலாசிட்டியும் மீடியம் டு மீடியம் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ இங்கே நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ட்ரான்ஸ்வர்ஸ் வேவோட வெலாசிட்டி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் எப்படி இருக்கும், அதே சமயத்தில் ஒரு லாஞ்சிடியூடினல் வேவ்ஸோட வெலாசிட்டி ஒரு எலாஸ்டிக் மீடியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிறது பாருங்கள், ஸ்ட்ரிங்கில் வந்து ட்ராவல் பண்ணுறது ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். அதனால தான் இங்கே எப்படி எடுத்திருக்காங்க, ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸோட வெலாசிட்டி ஒரு ஸ்ட்ரெச்சுடு ஸ்ட்ரிங்லாம் எப்படி இருக்குன்னு கேட்குறோம். ஸ்ட்ரெச்சுடு அப்படின்னா நல்லா ஒரு சைடு வந்து டைட் பண்ணி இன்னொரு சைடு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி, இழுத்து கட்டப்பட்ட கம்பி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சைடு மட்டும் அந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் வந்து எப்படி வேவ்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னு பார்க்கணும். அதனோட வெலாசிட்டி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு நாம் எடுத்துக்கிறது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஸ்ட்ரெச்சுடு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு எண்டு வந்து டைட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டு நம்மளோட கையில் வச்சு ஒரு ஸ்மால் ஜெர்க்கு வந்து கொடுக்கணும், ஒரு சின்ன அசைவு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜெர்க்கு கொடுத்தா என்ன ஆகுது, இதில் வந்து வேவ் பல்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பாருங்கள் இதுதான் வேவ் பல்ஸ். இந்த வேவ் பல்ஸு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன வெலாசிட்டினா வி அப்படிங்கிற வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம இங்கே கேல்குலேட் பண்ண வேண்டியது இந்த வேவ் பல்ஸ் இருக்கு இல்லையா, இதனோட வெலாசிட்டி தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். வெலாசிட்டினா உங்களுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், இவ்வளோ டைமுக்கு என்ன டிஸ்டன்ஸ் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த வேவ் பல்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். இது எதுக்காக இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க மிஸ், ஒரு ஹியூமன் இந்த இடத்து இருக்கிற மாதிரி ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் போகிற வேவ் பல்ஸை ரெஸ்டில் இருக்கிற ஒரு அப்சர்வர், இந்த ஃப்ரேம் வந்து ரெஸ்டில் இருக்குது, அதாவது இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம், ரெஸ்டில் இருக்கிற ஒரு அப்சர்வர் வந்து இதை அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னா அதனோட வெலாசிட்டி வந்து வி வெலாசிட்டியில் அந்த பல்சஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இதை இப்படி காமிச்சிருக்காங்க. சரியா? அடுத்துதான் நம்ம இந்த தியரி எழுதுறது, அதாவது க்வெஸ்சன் வந்து தியரியாக எழுதுறது எதுலேருந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து தான் எடுத்துக்க போகிறோம். இதில் ஒரு எலமெண்டல் செக்மெண்ட்னா ஸ்ட்ரிங், இதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது அதனோட லென்த்து ஏபி அப்படிங்கிற போர்ஷன் தான் நம்ம எடுத்துக்கிறோம், அதனோட லென்த்து டிஎல்லாகவும் எடுத்துட்டு அதனோட மாஸ் வந்து டிஎம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ மாஸ் வந்து டிஎம்னு எடுத்துட்டா இங்கே நம்ம எடுத்துக்கிற ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி. லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது மாஸ் பர் லென்த்து. நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரிங் என்ன மாஸில் இருக்குது, என்ன லென்த்தில் இருக்குது, அதாவது ஜென்ரலாக சொன்னால் மாஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். 1 meter லென்த்துக்கு எவ்வளோ மாஸ் இருக்கோ அதுதான் லீனியர் மாஸ் டென்சிட்டி. நாம் எடுத்துகிட்ட இந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிற இந்த லென்த்துக்கு எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் மியூ. இப்போ அடுத்து நம்ம டெரிவேஷனுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இந்த ஒரு ஸ்மால் போர்ஷனை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஒரு வேவ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ஷேப்பில் வந்து வேவ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த டிஎக்ஸ் அப்படிங்கிற போர்ஷன் மட்டும் எடுத்து அதில் எந்த மாதிரி கான்செப்டாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்த என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறது. புரிஞ்சுதான், இந்த டிஎக்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் நடக்கிற விஷயத்தை தான்
இந்த இடத்த நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டிஎக்ஸ் போர்ஷன் நடக்கிற விஷயம் இந்த இடத்த சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்ன கான்செப்ட் இந்த இடத்த சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரெண்டே ரெண்டு ஃபோர்ஸை மட்டும்தான் ஈக்குவல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற ஃபோர்ஸு இந்த ஸ்ட்ரிங்கு வந்து இப்படி மேலே போகுது இல்லையா, ஒரு ஜெர்க்கு கொடுத்த உடனே திரும்ப என்னாகனா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு இப்படி கொஞ்சம் கீழே இறங்கும். அப்படி கீழே வரும்பொழுது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து அதில் இருக்கும். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை வந்து பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி இந்த இடத்த சென்டர் ஆஃப் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சர்க்கிளோட ஒரு பார்ட்டு, இஸ் அ பார்ட் ஆஃப் த சர்க்கிள், அந்த டெல் எக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ பார்ட் ஆஃப் த சர்க்கிளாக இருக்கும்போது இதனோட ரேடியஸ் வழியாக ரேடியல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸும் ஆட் பண்ணோம். இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவல் பண்ணும்போது வி கேன் கேல்குலேட் தி வெலாசிட்டி ஆஃப் அ வேவ் இன் அ ஸ்ட்ரெச்சடு ஸ்ட்ரிங். அவ்வளோதான். ஜென்ரலாக மெயினாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணுவாங்க. ஒன்று சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு, இன்னொன்று ரேடியல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இதோ பாருங்கள், அதோட மிட் பாயிண்ட்டில் ஆக்ட் பண்ணுறது. ரேடியல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரிங்கு வந்து அந்த சர்க்கிளோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதா நம்ம இமேஜின் பண்ணிவிட்டு இந்த ரேடியஸ் வழியாக என்ன மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுனா வெலாசிட்டி கிடச்சிரும். புரியுதா? நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹாஃப், அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஹாஃப் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். செகண்ட் ஹாஃப் நம்ம பார்க்குறது தான் ரேடியல் ஃபோர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு என்ன வரும்னு பார்க்கணும். நம்ம புக்கில் பாருங்கள் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேலே இந்த பேராகிராஃப்லாம் சொன்னோம் இல்லையா, டயக்ராம் இங்கே கீழே இருக்குது. அடுத்து இந்த லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொன்னது இந்த இடம். அதிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மாஸ்க் மட்டும் என்ன அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதை எடுத்துட்டு இப்போது இந்த ஸ்மால் செக்மெண்ட்டை, இது வந்து ஒரு சர்க்கிளோட ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அதை அதை சென்டரில் மேக் பண்ணி கொடுக்குற ஆங்கிள் வந்து தீட்டா. அந்த தீட்டாவை வச்சு ரேடியன் அப்படிங்கிற டேர்ம்ஸுக்கு நம்ம இந்த இடத்த ஈக்குவேஷன் எழுதுனா என்ன கிடைக்கும் பாருங்கள். இந்த இடத்த நமக்கு ரேடியனுக்கு தெரியும் இல்லையா, எப்போவுமே ஆர்க் லென்த்து பை ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்க் லென்த் அப்படிங்கிறது ஏபி போர்ஷனாக இருக்கிற லென்த்து டிஎல், ரேடியஸ் அப்படிங்கிறது ஆர். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிஎல் பை ஆர்னு எடுத்துக்கலாம். இது பின்னாடி கேல்குலேஷனுக்கு வரும். ரேடியல் ஃபோர்ஸ் வரும்போது தான் தீட்டா உள்ளே வரும். இப்போ இதுக்கு அடுத்தது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வி ஸ்கொயர்டு பை ஆர். இப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபார்முலா எப்படி எடுப்போம்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு கொண்டு வருவோம். இங்கே மாஸ் அப்படிங்கிறது லீனியர் மாஸ் டென்சிட்டி, இந்த எம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் டிஎம் இன்ட்டு வி ஸ்கொயர் பை ஆர். அண்ட் தென் டிஎம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மியூ இன்ட்டு டிஎல்லுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த இடத்த கிடச்சிருக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா மியூ வி ஸ்கொயர் டிஎல் பை ஆர் அப்படின்னு கிடச்சிருக்குது. புரியுதா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பாருங்கள். இது ஸ்ட்ரிங்கை வந்து என்லார்ஜ் பண்ணி காமிச்ச ஒரு டயக்ராம் தான். இந்த இடத்த ஆக்ட் பண்ணது பார்த்தீங்களா, இதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அடுத்தது வந்து ரேடியல் ஃபோர்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நம்ம சொல்லும்போதே ஆங்கிள் வந்து தீட்டான்னு சொன்னேன்ல, டோட்டலாக இந்த இடத்த இருந்த ஆங்கிள் தீட்டா, அது வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணி கொடுத்ததுனால தீட்டா பை டூ தீட்டா பை டூ. ரேடியல் ஃபோர்ஸை சொல்லும்போது இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இதுதான் அந்த ஸ்ட்ரிங்கு வந்து பெண்டான மாதிரி இப்படி காமிச்சுது. இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பாருங்கள் இந்த டென்ஷன் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த டென்ஷன் ஃபோர்ஸு ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டில் மட்டும் ஆக்ட் பண்ணுறதுனால அதில் பெருசாக வேரியேஷன்ஸ் இருக்காது. ஆனாலும் அந்த சம்திங் ஆங்கிளில் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால அதை ரெண்டு காம்போனண்ட்டாக நாம் ரிசால்வ் பண்ணிக்கணும். அப்படி காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணும்போது பாருங்கள், இந்த இடம் இது வந்து தீட்டா பை டூன்னு இருக்கா, அது தீட்டா பை டூவாக இருக்கிறதுனால அதனோட ஆல்டர்னேட் சைடு இந்த இடம் வந்து தீட்டா பை டூன்னு இருக்கும். அது என்ன மிஸ் இந்த க்ரீன் கலரில் இப்படி ரெண்டு லைன் போட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த டென்ஷன் அப்படிங்கிற டென்ஷன் வந்து ஒரு வெக்டர் தான். இப்போ இதை ரிசால்வ் பண்ணும்போது ரெண்டு காம்போனண்ட்டாக பிரித்தாங்கல்ல, அதுதான் ஒரு சைடு வந்து இந்த க்ரீன் கலரும் இன்னொரு காம்போனண்ட்டு இந்த க்ரீன் கலர்லேயும் காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த டென்ஷன் அப்படிங்கிறது இந்த ஹரிசோண்டல் லைனுக்கு என்ன ஆங்கிளில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதை காம்போனண்ட்டாக பிரிக்கும்போது நம்ம தீட்டா வந்து மென்ஷன் பண்ண முடியும். அதுக்காக தான் எப்படி எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள், இந்த இடத்த இருக்கிற ஆங்கிள்
இதோ இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து ஹாஃபாக இருக்குல்ல, இதனோட ஆல்டர்னேட் சைடு இந்த இடமும் தீட்டா பை டூன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்து தீட்டா பை டூ இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட ஆங்கிள் வந்து தீட்டா பை டூன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டென்ஷன் கூட இது தீட்டா பை டூ அப்படிங்கிற ஆங்கிளில் போகிறதுனால எப்போவுமே இந்த தீட்டா இருக்கிற சைடு வந்து காஸ் காம்போனண்ட்டாக எடுப்போம், அதனோட அனதர் சைடு வந்து சைன் காம்போனண்ட்டு. ஸோ இந்த பக்கம் தீட்டா இருக்கு இல்லையா, இது வந்து டி காஸ், அந்த ப்ராக்கெட்டில் வந்து தீட்டா பை டூ இருக்குது. அதே போல் இது வந்து ஹரிசோண்டல் காம்போனண்ட் ஆக்சுவலாக. இப்போ இதனோட வெர்டிக்கல் காம்போனண்ட்டுனா இதுதான் வெர்டிக்கல் காம்போனண்ட்டு, இது டி சைன் தீட்டா பை டூ. இந்த காம்போனண்ட் எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் வால்யூமில் செகண்ட் லெசன்லேயே பார்த்துட்டோம், புரியுதா? அது கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா இந்த இடத்து ஈஸியாக இருக்கும், சரியா? அதே போல் இந்த சைடும் பாருங்கள், இது டென்ஷன், இது வந்து ஹரிசோண்டல் காம்போனண்ட்டு, இது வெர்டிக்கல் காம்போனண்ட்டு, இதுதான் வெர்டிக்கல், இது ஹரிசோண்டல். இப்போ இந்த மாதிரி டென்ஷனை ரெண்டு காம்போனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ணும்போது இந்த ஹரிசோண்டல் காம்போனண்ட்டு ஈக்குவல் மேக்னிடியூடு அப்போசிட் டைரக்ஷனில் ஆட் பண்ணது கேன்சல் ஆகிடும். கீழே இருக்கிற அந்த வெர்டிக்கல் காம்போனண்ட்டு இது மட்டும்தான் நமக்கு வந்து ஆட் ஆகும், அதாவது இந்த காம்போனண்ட்டு மட்டுமே. பாருங்கள், இதுவும் இந்த சைடு இருக்கிற இந்த காம்போனண்ட்டு, இது ரெண்டும் தான் ஒரே டைரக்ஷனில் ஆட் பண்ணுது. அந்த கம்பியில் வந்து ரெண்டு சைடும் இந்த டென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டென்ஷனை ரெண்டு காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணதில் இந்த காம்போனண்ட்டு கேன்சல் ஆகிட்டு கீழே இருக்கிற இந்த வெர்டிக்கல் காம்போனண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா இது ரெண்டும் தான் ஒரே டைரக்ஷனில் ஆட் பண்ணுது. இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த சைடு டி சைன் தீட்டா பை டூ, இந்த சைடும் டி சைன் தீட்டா பை டூ, அப்போ என்னன்னு கிடைக்கும், டூ டி சைன் தீட்டா பை டூன்னு கிடைக்கும். தெளிவாயிடுச்சா இந்த இடத்த? இதுக்கப்புறம் நம்ம டெரிவேஷனுக்கு போயிடலாம். டயக்ராம் வச்சு சொன்னது போதும். இப்போ டெரிவேஷன் போகும்போது பாருங்கள், இங்கே இருக்குது. நம்ம எப்படி காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணணும்னு சொன்னோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்குறாங்க. இதனோட கடைசியே பாருங்கள், வெர்டிக்கல் டுவார்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி ஆர்க் அண்ட் ஹென்ஸ் தே ஆடட் அப் த நெட் ரேடியல் ஃபோர்ஸ். இப்போ கடைசி நம்ம கிடைக்கிற அந்த ரேடியல் ஃபோர்ஸு, நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா டூ டி சைன் தீட்டா பை டூ. எப்போவுமே அந்த தீட்டாவோட வேல்யூ சைனாக இருந்தாலும் சரி, இன்னொன்று டேனாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து என்ன டேர்ம் இருக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு தீட்டாவோட வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்த சைன் தீட்டா பை டூவில் நீங்கள் சைன் அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேர்மை விட்டுட்டு ஜஸ்ட் அதோட தீட்டா வேல்யூ மட்டுமே இந்த இடத்த எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்துக்கிறோன்னா தீட்டா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும்போது மட்டுமே. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இந்த இடத்த வர்றதுனால இந்த ஈக்குவேஷனில் இந்த சைன் அப்படிங்கிறது போயிடும். சைன் போயிடுச்சுன்னா டூ டி தீட்டா பை டூ மட்டும்தான் இருக்கும். அண்ட் தென் தீட்டா அப்படிங்கிறத எப்படி எழுதலான்னு இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், டிஎல் பை ஆர் அப்படின்னு எழுதலாம். பாருங்கள், மேலே இருக்கிற இந்த ஈக்குவேஷனில் இந்த டூக்கும் டூக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டி தீட்டா மட்டும் இருக்கும். அந்த டி தீட்டாவில் இப்போ தீட்டாவுக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ரேடியல் ஃபோர்ஸ் எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் இன்டு லென்த் ஆஃப் தி சிக்ம எலமெண்டல் செக்மெண்ட் பை ரேடியஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ரேடியல் ஃபோர்ஸு இதுக்கு முன்னாடி பார்த்தா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது பாருங்கள் இந்த டேர்ம் வரும். இதில் டிஎல் அப்படிங்கிற லென்த்து கேன்சல் ஆகும், ரேடியஸ் வந்து கேன்சல் ஆகும். கடைசி நமக்கு இருக்கிறது டி அஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு வி ஸ்கொயர் மட்டும்தான். இதில் வெலாசிட்டி கேட்குறாங்க, ஸோ வி ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது டி பை மியூ அஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர். இதில் வி அப்படின்னா ரூட் ஓவர் டி பை மியூன்னு கிடைக்கும், சரியா? இதுதான் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து போயிட்டுருக்கிற வேவ்ஸோட வெலாசிட்டி. இது எப்படி இருக்குது, டிங்கிறது டென்ஷன் ஃபோர்ஸு, மியூங்கிறது லீனியர் மாஸ் டென்சிட்டி. இந்த ஃபார்முலாவை வச்சே இந்த இடத்த சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் பாருங்கள், வெலாசிட்டி அப்படிங்கிறது இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் ஃபோர்ஸ். அண்ட் செகண்ட் ஒன், வெலாசிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் லீனியர் மாஸ் டென்சிட்டி. லீனியர் மாஸ் டென்சிட்டி வந்து உங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் அதனோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனோட வெலாசிட்டி அப்படிங்கிறது இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அ ஷேப் ஆஃப் தி வேவ். அந்த வேவோட ஷேப் வந்து எப்படி இருந்தாலும் வெலாசிட்டி அதனால் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், லாஸ்ட் ரிசல்ட் வந்து இதுதான் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு இந்த ஃபார்முலா வச்சு இந்த த்ரீ டேர்ம்ஸும் சொன்னிங்கன்னா
இது வந்து இந்த க்வெஸ்சன் கம்ப்ளீட் ஆகுது एक्चुअली இது வந்து ஒரு 5 மார்க் க்வெஸ்சன் ஓகே சோ இந்த க்வெஸ்சனோட ஸ்டார்டிங்ல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வே போகுது அப்படினா அதனோட வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஜஸ்ட் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும் ஈக்குவல் பண்ணனும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஜெர்க் வந்து நாம கொடுக்கும்போது அதனோட செட் வார்ட்ஸ் தி சென்டர்ல இருக்கிற சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் அலாங் தி ரேடியஸ் லாக் பண்ற ரேடியல் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவல் பண்ணா போதும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் தென் ரேடியல் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு ஃபோர்ஸ்ல இருந்து ஈஸியா அதனோட வெலாசிட்டி என்ன அப்படினு கால்குலேட் பண்ண முடியும் டயகிராம் இந்த இடத்து வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி பார்க்கிறதுக்கு தோணும் ஆனா நீ ஒவ்வொரு பார்ட்டா பாக்கும்போது இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அடுத்து கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் சம் பாருங்க calculate the velocity of a traveling pulse shown in the figure the linear mass density of pulse is 0.25 kg per meter further compute the time taken by the traveling pulse to cover a distance of 30 cm on the string இந்த கொடுத்திருக்க ப்ராப்ளத்துல என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படினா டென்ஷன் வந்து எவ்வளவுன்னு அதாவது மாஸ் கொடுத்திருக்காங்க மாஸ்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி அந்த லீனியர் மாஸ் டென்சிட்டில இருந்து டென்ஷன் அப்படினு எடுக்கும்போது T is equal to mg இது வந்து டயகிராம்ல கொடுத்திருக்காங்க இல்லையா இங்க இருக்கு பாருங்க கிலோகிராம்ல இருக்குல்ல சோ இதுதான் மாஸ் இப்போ மாஸ் இன்டூ கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் அது வந்து 11.76 அப்படின்னு கிடைக்கும் தென் கொடுத்துருக்குற அந்த சம்முப்படி லீனியர் மாஸ் டென்சிட்டி மியூ இஸ் ஈக்குவல் டு 0.25 கிலோகிராம் பர் மீட்டர் இப்போ அந்த வேவோட வெலாசிட்டி அப்படின்னா நாம் இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபார்முலா ஃபார்முலாவில் டென்ஷன் வேணும் அண்ட் தென் லீனியர் மாஸ் டென்சிட்டி வேணும் இது ரெண்டையும் எடுத்துட்டு இதை டிவைட் பண்ணி அதுக்கு ரூட் எடுத்தோம்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் 6.8 மீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்கும் இது வந்து வெலாசிட்டி அவங்க கேட்குறது என்னென்னா டைம் டேக்கன் பை தி பல்ஸ் டு கவர் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 30 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க வெலாசிட்டி ஃபார்முலாலேருந்து டைமுக்கு மாடிஃபை பண்ணால் டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி ஸோ டிஸ்டன்ஸுக்கு கொடுத்தாச்சு வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்து டைமை கேல்குலேட் பண்ணும்போது 44 மில்லி செகண்டு கிடைக்கும் எம்எஸ் அப்படிங்கிறது மில்லி செகண்டு மில்லி அப்படின்னா இந்த இடத்த எம் இருக்கிற இடத்த இன்ட்டு 10⁻³ ஆன்சர் வந்திருக்கும் அந்த -3 அப்படிங்கிறத இந்த இடத்த மில்லி செகண்டுன்னு எடுத்துக்கிறோம் புரியுதா இப்போ இந்த மாதிரி ஒரு தியரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அதாவது டெரிவேஷனாக ஒரு பார்ட் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பார்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தான் இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் பாருங்கள் 11.3.2 வெலாசிட்டி ஆஃப் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் என்ன எலாஸ்டிக் மீடியம் இப்போ இந்த இடத்த ஃபஸ்ட்டு பார்த்தது டிரான்ஸ்வர்ஸு செகண்ட் வந்து லாஞ்சிடியூடினல் வேவ் இங்கே லாஞ்சிடியூடினல் வேவ் அப்படின்னு சொல்லும்போது இதனோட மோட் ஆஃப் ப்ரொபகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபேக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கம்ப்ரெஷன் அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிற பார்ட்டு ரேர்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது அதோட மோட் ஆஃப் வேவ்ஸ் வந்து ரிலாக்ஸாக இருக்கிற பார்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு மோடில் தான் லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் வந்து ப்ரொபகேட் ஆகும் இது எது வழியாக போகிற மாதிரி எடுத்துக்கிறோம் இஸ் அ எலாஸ்டிக் மீடியம் அதாவது ஏர் வழியாக ப்ரொபகேட் ஆகிற மாதிரி எடுத்துட்டு அந்த ஏர் வந்து எதில் இருக்குன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப் அதனோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறோம் அந்த டியூப்பில் இருக்கிற ஏரோட ப்ரெஷர் வந்து கேபிட்டல் பி இப்போ இந்த மாதிரி இருக்கிற இந்த சிலிண்ட்ரிக்கல் டியூப்பில் அதாவது டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் இந்த சிலிண்ட்ரிக்கல் டியூப் இதில் இதனோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கேபிட்டல் ஏ இதில் இருக்கிற அந்த ஏரோட ப்ரெஷர் வந்து கேபிட்டல் பி என்ன பண்ணணும் ஒரு எண்டில் இங்கே வந்து ரைட் சைடு காமிச்சிருக்காங்க ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த லெஃப்ட் சைடு இது வந்து பிஸ்டன் இந்த பிஸ்டனை வந்து என்ன பண்ணணும்னா ரைட் சைடு நம்ம மூவ் பண்ணணும் இந்த சைடு அப்போ பிஸ்டனை வந்து இந்த பக்கம் ரைட் சைடு மூவ் பண்ணியோ அல்லது ஒரு டியூனிங் ஃபோர்க்கு டியூனிங் ஃபோர்க்குனால் இந்த மாதிரி இருக்கும் ஓகே இந்த டியூனிங் ஃபோர்க்கை இந்த இடத்த நம்ம வைப்ரேட் பண்ண வச்சோ உள்ளே இருக்கிற அந்த ஏரில் வந்து லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படி நீங்கள் அந்த வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த இடமெல்லாம் ரொம்ப அந்த ஏர் மாலிகுல்ஸ் நெருக்கமாக இருக்குது மறுபடியும் இந்த பார்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்குது அகெயின் வந்து இது கம்ப்ரெஷன் இதுவும் கம்ப்ரெஷன் அப்போ இன்பிட்வீனில் இந்த ரிலாக்ஸ்டு பொசிஷன் இது எல்லாமே நமக்கு வந்து ரேர்ஃபேக்ஷன் இது கம்ப்ரெஷன் இது வந்து
மோட் ஆஃப் ப்ரப்பகேஷன் ஆஃப் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் ட்யூப்பில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு இங்கே டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த லாஞ்சிடியூடினல் வேவ்ஸோட வெலாசிட்டி ஏர் அப்படிங்கிற எலாஸ்டிக் மீடியத்தில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த பிஸ்டன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த பிஸ்டனை வந்து ரைட் சைடு அவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன்ல, என்ன மாதிரி வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, யூ அப்படிங்கிற வெலாசிட்டியில் இந்த பிஸ்டனை நகர்த்துறாங்க. பிஸ்டனை வந்து இந்த மாதிரி வெலாசிட்டியில் நகர்த்தும் போது டெல் டி அப்படிங்கிற ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைமில் இங்கிருக்கிற அந்த ஏர் எல்லாம் என்ன வெலாசிட்டியில் நகர்ந்துருக்கும் அப்படின்னா, விங்கிற வெலாசிட்டியில் நகர்ந்துருக்கும். ஸோ பிஸ்டன் வந்து யூ வெலாசிட்டியில் போகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த பிஸ்டன் மூவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இப்போ இது வந்து இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்டன், இது நீங்கள் டிஸ்டன்ஸ் நகர்த்தின பிறகு இது வந்து ஃபைனல் பொசிஷன். ஸோ இந்த இன்பிட்வீனில் இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இதுதான் பிஸ்டன் நகர்ந்த டிஸ்டன்ஸு. இப்போ வெலாசிட்டின்னா நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பை டைம். பட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வச்சு ஃபார்முலா எழுதும்போது, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த இடத்த கொடுத்துருக்குறது. இப்போ இந்த பிஸ்டன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்துச்சு அப்படின்னா, டெல் டி இந்த டிஸ்டன்ஸ் வந்து பிஸ்டன் நகர்ந்துருக்கு. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த பிஸ்டனோட வெலாசிட்டி இன்ட்டு டைம் டேக்கன், இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. புரிஞ்சுதா? அடுத்து வந்து ஏர் மாலிகுல்ஸ் வந்து என்ன டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கும் அப்படின்னா, டெல் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கும். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஃபார்முலா தான் அதனோட வெலாசிட்டி இன்ட்டு டைம் டேக்கன். சரியா? இப்போ பிஸ்டன் நகருது அப்படின்னு சொல்லும்போது அதனோட டிஸ்டன்ஸ் என்ன, ஏர் மாலிகுல்ஸ் நகருது அப்படின்னா அதனோட டிஸ்டன்ஸ் என்ன, ஏர் மாலிகுல்ஸுக்கு டெல் எக்ஸ்ன்னு எடுக்கணும், பிஸ்டன் நகர்ந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா டெல் டின்னு எடுத்துக்கணும், டெல் டி. புரியுதா? இதுதான் நமக்கு கீழே கொடுத்துருக்குற இந்த விளக்கம், இந்த பேராகிராஃபோட எக்ஸ்பிளேஷனில் இது தான் இருக்குது, இது ஃபுல்லுமே. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த டெல்எம் அப்படிங்கிறது ஏர் மாலிகுல்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் நகர்ந்தது அப்படின்னு சொன்னேன்ல, அப்போ என்ன மாஸ் ஆஃப் தி ஏர் மாலிகுல்ஸ் நகர்ந்து போச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ஏர் வந்து பீங்கிற ப்ரெஷரில் இருக்குது, சம் அமௌண்ட் ஆஃப் டென்சிட்டியும் அதில் இருக்கும். இப்போ இனிஷியலாக என்ன டென்சிட்டினா ரோங்கிற டென்சிட்டியில் தான் இருந்திருக்கு. இப்போ இந்த டென்சிட்டி ப்ரெஷர் மாஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த ஏரோட மாஸுக்கு ஃபார்முலா எப்படி சொல்கிறாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியிலேருந்து வர்றாங்க. நமக்கு எக்ஸ்ப்ரெஷன் என்ன தெரியும் அப்படின்னா, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். இப்போ மாஸ் அப்படின்னு எடுக்கும்போது டென்சிட்டி இன்டு வால்யூம்னு கிடைக்கும். அதுதான் இந்த இடத்த சொல்லியிருக்கோம், டெல்லம்ங்கிறது மாஸ், ரோ டென்சிட்டி, இது வந்து வால்யூம். வால்யூம் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், ஏரியா இன்டூ லென்த்துன்னு எழுதலாம். இப்போ லென்த் அப்படிங்கிறது டெல்லெக்ஸ், எது நகர்ந்தது, ஏர் மாலிகுல்ஸ் நகர்ந்த இந்த டிஸ்டன்ஸ் தான் டெல்லெக்ஸ். அதையும் இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு மாஸ், அதாவது உள்ளே இருக்கிற அந்த ஏர் மாலிகுல்ஸோட மாஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்னா, ரோ ஏ வி இன்டூ டெல்டின்னு கிடைக்கும். அடுத்தது பிஸ்டன் அப்படிங்கிறது வந்து நம்ம யூ அப்படிங்கிற ஸ்பீடில் நகர்த்தணும்ல, பிஸ்டன் வந்து யூங்கிற ஸ்பீடில் நகர்ந்ததுனால உள்ளே இருக்கிற அந்த ஏருக்கு என்ன மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ மொமெண்டம் அப்படின்னாவே ஃபார்முலா வந்து பி இஸ் ஈக்குவல் டு எம்வி, எம் அப்படிங்கிறது டெல்எம் மேலே கொடுத்துருந்தோம்ல, அந்த மொத்த டேர்மு தான் இங்கே எம்முக்கு இருக்குது, இது வந்து அதனோட அதாவது பிஸ்டனோட வெலாசிட்டி. பிஸ்டனோட இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படியே எதுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஏருக்கு வந்து கிடைக்கும். ரைட்டா? இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த சிலிண்ட்ரிக்கல் டியூப்பில் இருக்கிற ஏருக்குள்ளே லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் பை மூவிங் த பிஸ்டன் ஃப்ரம் லெஃப்ட் சைடு, லெஃப்ட் டு ரைட் சைடு. அந்த பிஸ்டனை என்ன ஸ்பீடில் நகர்த்தணும், ஏர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்து போச்சு அப்படிங்கிறதுலேருந்து பிஸ்டனோட மொமெண்டம் வந்து அப்படியே எது கிடைச்சிருக்கும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற ஏருக்கு வந்து மொமெண்டம் சேஞ்ச் ஆனது கிடைச்சிருக்கும். தென் மறுபடியும் என்ன கொடுக்குறாங்கன்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா அதுக்கு பேரே இம்பல்ஸ், கணத்தாக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழில். அப்போ அந்த இம்பல்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், ஃபார்முலா படி ஐ அப்படிங்கிறது இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டெல் டிக்கு ஈக்குவல். டெல்லுங்கிறது ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம், அதுதான் சொல்கிறோம் எஃப் இன்டூ டெல் டி. பாருங்கள், இது ஃபுல்லாக எஃப். அதே நம்ம சார் டெல் பி ஏன் இருக்குது,
அதாவது ப்ரெஷர் அஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இதில் அதாவது இந்த இடத்து வந்து ஃபோர்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் பாருங்கள் நியூமரேட்டரில் ஃபோர்ஸ் எஃப் அப்படின்னா பி இன்ட்டு ஏன்னு எழுதுவோம்ல, அந்த பி இன்ட்டு ஏ, பிங்கிறது ப்ரெஷர், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏர் மாலிகுல்ஸுக்கு கிடைக்கிறது. உள்ளே இருக்கிற கம்ப்ளீட் ஏர் மாலிகுல்ஸ் இல்லாமல் அந்த வேவ்ஸ் எந்த இடத்த நகருதோ அந்த இடத்துல இருக்கிற மொமெண்டம் சேஞ்சஸுக்கு கிடைச்ச இம்பல்ஸ் தான் டெல்பின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதான்? அதாவது மேலே இருக்கிற இந்த டேர்மர், இது வந்து மொமெண்டமோட லெட்டர் பி, பட் இந்த இடத்த கீழே கொடுத்துருக்கிறது. கீழே மீன்ஸ் அதாவது இந்த இடத்த பாருங்கள், இங்கே இருக்கிறது இது வந்து ப்ரெஷர் லெட்டர் குறிக்கிற டேர்மு, சரியா? இப்போ இதிலிருந்து இம்பல்ஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு டெல் பிஏ இன்டூ டெல்டின்னு எழுந்துடும். இந்த இம்பல்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள் இதுக்கு ஈக்குவல் தானே சொல்லி கொண்டு வந்தோம். அப்போ அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த சைடு டெல் பிஏ இன்டூ டெல்டி இதையும் இன்டூ இது வந்து டெல்பி ஏரியா அப்படிங்கிறது மேலே இருக்கே இந்த டேர்மையும் ஈக்குவல் பண்ணி கொண்டு வரணும். சேஞ்ச் இன் மொமெண்டம் தானே நம்ம இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இது சேஞ்ச் இன் மொமெண்டம், இங்கே கொடுத்துருக்கிறது இம்பல்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கீழே இந்த இடத்த ஈக்குவல் பண்ணுறாங்க. இதுதான் ஈக்குவல் பண்ணுற டேர்ம்ஸ். இந்த ஈக்குவல் பண்ணுற டேர்ம்ஸில் என்னென்ன லெட்டர்ஸ் வந்து கேன்சல் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஏரியா கேன்சல் ஆகும், டெல்டிங்கிற டைம் வந்து கேன்சல் ஆகிடும், இது மட்டும்தான். ஸோ ரிமைனிங் இருக்கிற சேஞ்ச் இன் ப்ரெஷர், டெல்பிங்கிறது சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோ வி யூ, இது எல்லாமே இருக்குது. ஓகே, அடுத்து கொடுத்துருக்குறதுல பாருங்கள், அந்த சிலிண்ட்ரிக்கல் டியூப்பில் வந்து சவுண்டு வேவ்ஸ் ப்ரொபகேட் ஆகும்போது ஒரு ஸ்மால் வால்யூம் எலமெண்ட் ஆஃப் ஏர் என்ன ஆகும்னா ரெகுலர் கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏர் மாலிகுல்ஸ் வந்து ஒரு இடத்த வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகவும் இன்னொரு இடத்த வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷனாகவும் மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிலிண்ட்ரிக்கல் டியூபுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரெஷர் பின்னு எடுத்தோம், இப்போ இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் அதில் ப்ரொபகேட் ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு ப்ரெஷர் சேஞ்சஸ் இருக்கும், அதுதான் இங்கே டெல் பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரெஷர் சேஞ்சஸ்லேருந்து நம்ம என்ன ஒரு டேர்ம்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னா பல்க் மாடுலஸ் என்ன அப்படின்னு கொண்டு வரலாம். இப்போ பல்க் மாடுலஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செவன்த் லெசனில் படிச்சிருந்திருப்போம், டெல் பி இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். டெல் வி அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம், விங்கிறது ஒரிஜினல் வால்யூம். எதனோடது எலாஸ்டிக் மீடியமாக இருக்கிற ஆரோட வால்யூமை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்து வால்யூம் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஏரியா இன்ட்டு லென்த்து, ஏன்னா டெல் எக்ஸ்ங்கிறது ஏர் மாலிகுல்ஸ் நகர்ந்த டிஸ்டன்ஸ் தானே. அப்போ அதை வச்சு சொல்லும்போது ஏவி டெல்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரிலாம் ஏர் மாலிகுல்ஸுக்கு வந்து வால்யூம் கிடைக்குது அப்படின்னா அதில் சேஞ்ச் இன் வால்யூம்னு சொல்லும்போது வால்யூம் எதனால் சேஞ்ச் ஆணுச்சு, இந்த பிஸ்டனை நகர்த்தினதுனால தான், பாருங்கள் இந்த பிஸ்டன் நகர்த்தினதுனால தான் உள்ளே இருக்கிற ஏர் மாலிகுல்ஸுக்கு வால்யூம் வந்து சேஞ்ச் ஆணுச்சு. அப்போ அந்த சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு வரும்போது நம்ம இங்கே எதை எடுத்துக்கணும், ஏரியா இன்ட்டு பிஸ்டன் என்ன டிஸ்டன்ஸில் நகர்ந்துச்சோ அதுதான். பிஸ்டன் நகர்ந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா யூ இன்ட்டு டெல்டி, ப்ராடக்டில் வந்து ஏரியா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மேலே சொன்ன பல்க் மாடுலஸ் ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு என்ன டேர்ம்ஸ் மட்டும் கேன்சல் ஆகும், ஏரியாவும் டைமும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு பல்க் மாடுலஸ், கேங்கிறது பல்க் மாடுலஸ் இன்ட்டு யூ பை வின்னு இருக்குது. புரியுதா? அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் 11.14 அண்ட் 11.15, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் இன்ன எலாஸ்டிக் மீடியம், தட் இஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை ரோன்னு கிடைக்கும். புரியுதா? இந்த இடத்த கேங்கிறது பல்க் மாடுலஸ் ஆஃப் மீடியம், எலாஸ்டிக் மீடியம்னு சொல்கிறோம். இந்த கேவை வந்து ரீப்ளேஸ் பண்ண எப்படி எழுதுறாங்க, வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ பை ரோன்னு எடுத்துக்கிறோம். இங்கிறது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் அ மீடியம், என்ன மாதிரி மீடியம் எடுத்துக்கிறோமோ அந்த மீடியத்தோட மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன், ஃபைனல் ஃபார்முலா வெலாசிட்டிக்கு. ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் டியூப்பில் இருக்கிற ஏர் மாலிகுல்ஸில் வந்து ஒரு லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணனா அதனோட வெலாசிட்டிக்கு ஜஸ்ட் இந்த பிஸ்டனை மூவ் பண்ணி இதில் வேவ்ஸ் ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ண வச்சோம்,
பிஸ்டன் என்ன டிஸ்டன்ஸ் நகர்ந்தது, ஏர் வந்து என்ன டிஸ்டன்ஸ் நகர்ந்துச்சு அப்படிங்கிறதுலேருந்து அடுத்து கொண்டு வர்றது பிஸ்டன் யூங்கிற வெலாசிட்டியில் நகர்ந்தாவே மொமெண்டம் இருக்கும். மொமெண்டம் பி இஸ் ஈக்குவல் டு எம்வின்னு கொண்டு வரணும். மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறது இம்பல்ஸ்ன்னு கொண்டு வரணும். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி பல்க் மாடலஸ் என்ன அப்படின்னு பார்த்து ஈக்குவேஷனை கொண்டு வரும். அவ்வளவு தான். அடுத்தது இதிலிருந்து ஒரு சில கேசஸ் வந்து எடுக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட காமன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த இடத்த ஒரு சாலிடு அப்படின்னு சொன்னால் அது ஒன் டைமென்ஷனல் இருக்கும்போது நமக்கு அங்கே கிடைக்கிறது யங்ஸ் மாடலஸ். இப்போ வெலாசிட்டி அப்படின்னா பாருங்கள் ஃபார்முலா வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் பை ரோன்னு இருக்கும். ஒய்ங்கிறது யங்ஸ் மாடலஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் த ராடு, ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் த ராடு. ஒரே ஒரு ராடு மட்டும் எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து லென்த்தில் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து எல் அப்படின்னா நமக்கு இது வந்து டெல்எல். அப்போ இந்த மாதிரி வரும்போது யங்ஸ் மாடலஸ் என்னன்னு சொல்லலாம். யங்ஸ் மாடலஸ் தெரிஞ்சால் ராடில் வந்து அதோடய வெலாசிட்டி என்னன்னு சொல்லிடலாம். அடுத்து செகண்ட் வந்து த்ரீ டைமென்ஷனல் அப்படிங்கிற கேசஸில், இங்கே வந்து ஒரு சாலிட்ஸில் வந்து லாஞ்சிடியூடினல்ஸ் வேவ்ஸ் போகுது அப்படின்னா அங்கே அதனோட வெலாசிட்டி என்ன, இது ஃபார்முலா. இதில் கே அப்படிங்கிறது பல்க் மாடலஸ், ரோ அப்படின்னா ராடோட டென்சிட்டி, ஈட்டா அப்படிங்கிறது மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. அடுத்த கேஸில் லிக்விட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலாஸ்டிக் மீடியம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை ரோ. ஸோ இந்த மாதிரி ஒரு லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாலிடு ராடாக இருந்தால் எப்படி இருக்கும், அல்லது ஒரு த்ரீ டைமென்ஷனல் கான்செப்ட் இருக்கிற சாலிட்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், அண்ட் தென் ஒரு லிக்விட்ஸாக இருந்தால் அதோடய வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஜஸ்ட்டு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த கேஸ் மட்டும்தான் ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்தோம். மேலே கொடுத்துருக்குற ரெண்டு டேர்ம்ஸும் ஜஸ்ட்டு அவங்க ஃபார்முலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள். கேல்குலேட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஸ்டீல் ராட் ஹூஸ் யங்ஸ் மாடுலஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2×10^11 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 7800 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இப்போ ஒரு ஸ்டீல் ராடு அதோடய யங்ஸ் மாடுலஸும் டென்சிட்டியும் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கேட்குறாங்க. ஃபார்முல சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து 5×10³ மீட்டர் பர் செகண்ட், அதாவது 5000 மீட்டர் பர் செகண்டுன்னு கிடைக்கும். ஏரில் வந்து அதனோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 340 மீட்டர் பர் செகண்டு தான் ஏரில் வந்து சவுண்டோட வெலாசிட்டி. பட் ஸ்டீல் பார் அப்படின்னா பாருங்கள் 5000 மீட்டர் பர் செகண்டு வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த சவுண்டோட வெலாசிட்டி வந்து ஏரை விட இந்த மாதிரி இருக்கிற சாலிட் மீடியத்தில் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரயில்வே ட்ராக்ஸை வந்து க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த ரயில்ஸில் வந்து தங்களோட காதை வச்சு கேட்பாங்க. அப்படி காதை வச்சு கேட்கும்போது ரொம்ப தூரத்தில் அந்த ட்ரெயின் வந்தால் கூட அவங்களுக்கு அது வழியாக நல்ல சவுண்டு கேட்கும். ஏன்னா ஸ்டீல் இது இந்த ராடுலையெல்லாம் சவுண்டோட வெலாசிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க அதை க்ராஸ் பண்ணலாமா அல்லது வேண்டாமா அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்குவாங்க. அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்குறது. அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னன்னு பாருங்கள். அன் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் ஆஃப் 100 kPa காசஸ் அ சர்டன் வால்யூம் ஆஃப் ஏர் டு டிக்ரீஸ் பை 0.005% ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம். கேல்குலேட் த பல்க் மாடலஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆல்சோ கம்ப்யூட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு கம்ப்ரெஷனல் வேவ்ஸ். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது இங்கே கம்ப்ரெஷனல் வேவ்ஸ் இன் வாட்டர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பல்க் மாடலஸ் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா பி இஸ் ஈக்குவல் டு வி இன்டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை சேஞ்ச் இன் வால்யூம். ஆக்சுவலாக டெல் பீக்கு கொடுத்துருப்பாங்க, அதை மாடிஃபை பண்ணால் இந்த மாதிரி எழுதலாம். இப்போ கொடுத்துருக்குற டேட்டாஸ் படி நம்ம வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா 2000 MPa கிடைக்கும். பல்க் மாடலஸ் வந்து அவ்வளோ இருக்குது, பிஏ அப்படிங்கிறது பாஸ்கல். அடுத்து செகண்டு அதுலேயே அடுத்த க்வெஸ்சனு வெலாசிட்டி சாரி ஸ்பீட் ஆஃப் அ சவுண்ட் இன் வாட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்பீட் அப்படிங்கிறது ஜஸ்ட் வெலாசிட்டி தான். வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை ரோ, கேங்கிறது பல்க் மாடலஸ், இதுக்கு முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ண டேர்ம். மெகா அப்படிங்கிறது 10^6 பை ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் வாட்டர், அது வந்து 1000 ஈக்குவல். இதெல்லாம் சால்வ் பண்ணால் கிடைக்கிறது 1414 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக கொடுத்துருக்க இந்த டேபிள் கடத்தில் பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வேரியஸ் மீடியா. ஒவ்வொரு மீடியாவிலையும் சவுண்டோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இது ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், இட்ஸ் நாட் ஃபார் எக்ஸாமினேஷன். பட் இதிலேருந்து ஒரு சில டேர்ம்ஸ் தெரிஞ்சாதான்
எக்ஸாம்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ சீ வாட்டர்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அதனோட ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியணும். 1533 இது வந்து பின்னாடி சம்ஸில் வந்து போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வாட்டர் அப்படின்னா 1493 இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். சரியா? இப்பொழுது தமிழ்வழி மாணவர்களின் கவனத்திற்கு இன்றைக்கி நாம் எடுத்துக்கிற தலைப்பு வெவ்வேறு ஊடகங்களில் அலையின் திசைவேகம். ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த சவுண்டு இருக்கு இல்லையா, இது வந்து காற்று வழியாக செல்லும் பொழுது திசைவேகம் ஒரு மாதிரி இருக்கும். அதே சவுண்டு வந்து ஒரு திண்ம ஊடகம் வழியாக செல்லும் பொழுது அதில் திசைவேகம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்படி வந்து ஒரு சவுண்டுக்கு வந்து இந்த மாதிரி வெவ்வேறு ஊடகங்களில் திசைவேகம் வேறு வேறு மாதிரி இருக்கோ, அதே போல் இந்த அலைகளின் திசைவேகமும் ஊடகத்திற்கு ஏற்றாற்போல் மாறுபடுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு நீட்டப்பட்ட கம்பியில் ஏற்படுற குறுக்கலையின் திசைவேகம். இந்த குறுக்கலைகள் அப்படின்னாவே அகடு முகடு அப்படிங்கிற முறையில் தான் அது பரவும். ரெண்டாவதாக மீட்சுத்தன்மை கொண்ட ஊடகம், காற்று ஊடகத்தை எடுத்து அதில் நெட்டலைகளின் திசைவேகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நெட்டலைகள் அப்படின்னா இறுக்கங்கள் மற்றும் தளர்வுகள், அந்த முறையில் தான் இது வந்து பரவும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது பாருங்கள், இந்த 11.3.1 நீட்டப்பட்ட கம்பியில் ஏற்படும் குறுக்கலையின் திசைவேகம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இதுக்கு நாம் எடுத்துக்கிறது ஒரு கம்பி தான். இந்த கம்பி மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு அதில் ஒரு முனையை வந்து ஒரு இடத்த வந்து கட்டியிருக்கணும். இன்னொரு முனை மட்டும் நம்ம கையில் எடுத்து இடதுபுறமாக ஒரு சின்ன சொடுக்கு மாதிரி கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சொடுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த படத்தில் காட்டியிருக்கிறது போல் அந்த கம்பியில் குறுக்கலைகள் வந்து உருவாகும். இந்த உருவான குறுக்கலைகள் என்ன மாதிரி திசைவேகத்தில் அந்த கம்பியில் பயணம் செய்யுது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இதில் வந்து கேல்குலேட் பண்ண போகிறது. இதுக்காக நாம் எடுத்துக்கிறது இந்த கம்பியோட ஒரு சிறு பகுதி மட்டும்தான். பாருங்கள், இது வந்து அந்த கம்பியில் உருவான துடிப்பு, பட் நம்ம எடுத்துக்கிறது இந்த ஒரு சிறு பகுதி மட்டுமே. சிறு பகுதினா இந்த இடத்து இருக்கு இல்லையா, இதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இதை எடுத்துட்டு இதில் நாம் என்னெல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்னா பாருங்கள், ஏபி அப்படிங்கிற பகுதி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த ஏபி அப்படிங்கிறதுல டிஎல் அப்படிங்கிறது நீளம், டிஎம் அப்படிங்கிறது அதனோட நிறை. நிறை அப்படின்னா இங்கே நாம் எடுத்துக்கிறது நீள் நிறை அடர்த்தி அப்படிங்கிற முறையில் எடுத்துக்கிறோம். நீள் நிறை அடர்த்தி அப்படின்னாவே மியூன்னு சொல்லலாம். மியூ அப்படின்றது நிறை பை நீளம், அதாவது ஓரழகு நீளத்திற்கான நிறையே நீள் நிறை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இதிலிருந்து டிஎம் என்ன இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு அடுத்ததாக நம்ம அந்த சிறு பகுதின்னு சொன்னோம் இல்லையா, இந்த பகுதியை மட்டும் பெரிதாக்கப்பட்ட பகுதியாக எடுத்துட்டு பாருங்கள், இந்த கலரில் வந்து ரெட் கலரில் காமிச்சிருக்காங்கல்ல, அதை தான் நமக்கு என்லார்ஜ் பண்ணி இந்த டயக்ராமை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஏபி அப்படிங்கிறது டிஎல்ங்கிற நீளமாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஓவை மையமாக கொண்ட ஆறு ஆரமுடைய வட்டத்தின் ஒரு சிறு பகுதியாக, அதாவது வட்ட வில் போல் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால இதனோட மையத்தை நோக்கிய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அதாவது மைய நோக்கு விசை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து கேல்குலேட் பண்ணிட்டு, இந்த மைய நோக்கு விசை வந்து எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா பாருங்கள், இந்த ஆரம்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஆரத்தின் வழியாக செயல்படும் ஒரு ஆர விசை எஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். தொடுவியல் ஆர விசை தான் ரேடியல் ஃபோர்ஸ். அந்த ரேடியல் ஃபோர்ஸுக்கு இந்த மைய நோக்கு விசை வந்து சமமாக இருக்கும். இதை ரெண்டையும் சமப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கம்பியில் உருவான அந்த அலை துடிப்பின் திசைவேகம் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ மேலே கொடுத்துருக்குற இந்த சமன்பாட்டிலிருந்து, அதாவது இந்த 11.9 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு வந்து மைய நோக்கு முடுக்கம்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மைய நோக்கு விசை. மைய நோக்கு விசை அப்படிங்கிறது இங்கே நம்ம விசைக்கு சமமாக பிரதியிடும் போது நம்ம கிடைக்கிறது மியூ வி ஸ்கொயர் டிஎல் பை ஆர்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம ரேடியல் ஃபோர்ஸுக்கு சமப்படுத்த போகிறோம். அந்த ரேடியல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கம்பியில் இருக்கிற இழுவிசை அப்படிங்கிறது, அதாவது கம்பியில் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், அந்த இழுவிசை வந்து ஒரு சிறு பகுதியில் இருக்கிறது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. அதனால் அது என்னென்ன கூறுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று கிடைமட்ட கூறு, இன்னொன்று செங்குத்து கூறு. இதில் கிடைமட்ட கூறு அப்படிங்கிறது சமமான எண்மதிப்பில் எதிர் திசையில் இருக்கிறதுனால அது வந்து கேன்சல் ஆகிடும். கீழே இருக்கிற அந்த செங்குத்து கூறு மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த வகையில் நம்ம கிடைக்கிறது 2t sin தீட்டா பை 2னு கிடைக்கும். தீட்டாவோட மதிப்பு ரொம்ப சிறியதாக இருக்கிறதால சைன் அப்படிங்கிறத விட்டுட்டு ஜஸ்ட்டு தீட்டா பை 2னு மட்டும் எடுத்துப்போம். அந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி டி தீட்டா. இதில் தீட்டாவோட வேல்யூ ஏற்கனவே சொல்லியிருந்திருப்போம், ஆர்க் லென்த் பை ரேடியஸ். ஸோ அந்த வகையில் பார்த்தா டிஎல் பை ஆர் அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தோம்னா நமக்கு இந்த தொடுவியல் விசை அப்படிங்கிறது, அதாவது ஆரத்தின் வழியாக செயல்படும் விசை அப்படிங்கிறது டி இன்டூ டிஎல் பை ஆர்னு கிடைக்கும். இதை நான் ஏற்கனவே சொன்ன இந்த மையநோக்கு விசை இருந்துச்சு இல்லையா, அது கூட சமப்படுத்தும் போது நமக்கு இந்த கம்பியில் உருவாகிற அலையோட திசைவேகம் என்னவாக இருக்குன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி பை மியூ அப்படின்னு இருக்கும். அதாவது ஃபார்முலா அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. இதுக்கு தான் இழுவிசையின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவில் அதில் போகிற திசைவேகம் இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கும்போது அந்த கம்பியில் உருவாகிற அலையின் திசைவேகமானது நீள்நிறை அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். மூன்றாவதாக பார்க்கும்போது அலைவடிவத்தை சாராமல் இருக்கும், அதாவது அலை எந்த மாதிரி உருவாகுது அப்படிங்கிற அமைப்பை சார்ந்து இராமல் அதனோட திசைவேகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு நாம் எடுத்துக்கிற ரிசல்ட். அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். இது சம்மை மட்டும் என்னென்னு பார்த்துட்டு மீதி நீங்கள் சால்வ் பண்ணுறதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தா மீட்சுத்தன்மை கொண்ட ஊடகத்தில் நெட்டலையின் திசைவேகம் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏ குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட ஒரு நீண்ட உருளை, இதில் வந்து காற்று தான் எடுத்துக்கிறோம். இந்த காற்று வந்து பி அப்படிங்கிற அழுத்தத்தில் இருக்கிறதா எடுத்துட்டு இதில் வந்து நெட்டலைகளை வந்து உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சைடில் வந்து ஒரு எண்டில் ஒரு டியூனிங் ஃபோர்க்கு, அதாவது இசைக்கவையை வந்து அதிர வைத்தோ அல்லது ஒரு பிஸ்டனை வச்சு அதை அழுத்தினாவோ அந்த உருளையோட அச்சுக்கு இணைய நமக்கு வந்து நெட்டலைகள் உருவாகும். அந்த உருவாகிற நெட்டலைகள் என்ன மாதிரி திசைவேகத்தில் போகுது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு நம்ம எடுத்துக்கிற கேல்குலேஷன் பாருங்கள், இந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் பிஸ்டன். இந்த பிஸ்டனை வந்து யூ திசைவேகத்தில், அதாவது டி அப்படிங்கிற தொலைவு டெல்டின்னு எடுத்துக்கிறோம், இந்த தொலைவு நகர்த்தும் போது உள்ளே இருக்கிற காற்றானது வி திசை வேகத்தில் டெல் எக்ஸ் தூரத்தில் நகரும். இதை ரெண்டையும் எடுத்து தான் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பேராகிராஃப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்த புரியுதா? இப்போ வந்து டெல்டி தொலைவில் பிஸ்டன் எவ்வளோ தூரம் நகர்ந்துச்சு அப்படிங்கிறது இந்த இக்குவேஷனு, காற்று எவ்வளோ தொலைவு நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த இக்குவேஷன் கொடுக்கும். இதிலிருந்து உள்ளே நகர்ந்த அந்த காற்றோட நிறை என்ன அப்படிங்கிறது டெல் எம்மிலிருந்து எடுத்துக்கலாம். இது எப்படி கொண்டு வராங்கன்னா நிறை இஸ் ஈக்குவல் டு அடர்த்தி இன்டு பருமன். இதுபடி நம்ம ஃபார்முலாவை இங்கே கொண்டு வரணும். அடுத்ததாக இப்போ இந்த மாதிரி ஒரு நிறை வந்து, அதாவது நிறைனா அந்த காற்று தான், இப்போ அந்த காற்று வந்து டெல் எக்ஸ் அப்படிங்கிற தூரம் நகருது, அது நகரத்துக்கு எது காரணமாக இருந்துச்சுன்னா பிஸ்டனை வந்து நகர்த்தணும் இல்லையா, இதுதான். இப்போ இதில் நடந்த உந்த மாறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது டெல் பிங்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இது வந்து உந்த மாறுபாடு, கீழே இருக்கிறது அழுத்த மாறுபாடு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. உந்தம் அப்படின்னு சொன்னாவே பிஸ் ஈக்குவல் டு எம்வின்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஃபுல்லாக மேலே இருந்த எம், கீழே இது வந்து யூவால் இன்ட்டு பண்ணிக்கிறோம். ஏன்னா பிஸ்டன் தானே எவ்வளோ உந்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம், அதனால் பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு யூ. இந்த இடத்த யூ அப்படிங்கிறது பிஸ்டனோட திசைவேகமாக எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து இந்த உந்த மாறுபாடு அப்படிங்கிறது கனத்தாக்கு விசைக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ அந்த கனத்தாக்கு விசை என்ன அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்து கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன். இதில் கனத்தாக்கு விசைக்கும் மேலே சொன்ன உந்த மாறுபாடுன்னு சொன்னோம் இல்லையா, இதை ரெண்டையும் சமப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிறது அழுத்த மாறுபாடு அப்படின்ட்டு ஒரு டேர்ம் கிடைக்கும். இது ஃபுல்லாக டெரிவேஷனாக இருக்குது, உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் இது எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டேன், அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் என்ன சொன்னோம் அப்படிங்கிற டெரிவேஷன் வந்து இந்த இடத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அழுத்த மாறுபாடு இருந்து கன அளவு மாறுது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்த நம்ம பல்க் மாடுலஸ் அதாவது மீட்சி பரும குணகம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அந்த பரும குணகத்தில் வர ஈக்குவேஷனுக்கு டெல் வி வி இது ரெண்டும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா இதனோட திசைவேகம் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். கிடைச்ச ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ரூட் ஆஃப் கே பை ரோ அப்படின்னு இருக்கும். அந்த கே அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கிறோம், மீட்சித்தன்மை கொண்ட ஊடகத்தில் நெட்டலையோட திசைவேகம் அப்படின்னு சொல்லும்போது வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ பை ரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். கேவுக்கு பதிலாக தான் இ அப்படின்னு சொல்கிறோம், அது அந்த ஊடகத்தோட
மீட்சி ஊடகத்தில் இருக்கிற நெட்டலையின் திசைவேகம் அல்லது இ அப்படிங்கிறது மீட்சி குணகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் மூன்று நேர்வுகள் எடுத்துக்கிறாங்க. ஒரு பரிமாண தண்டு அப்படின்னா அங்கே திசைவேகம் எப்படி இருக்கும், ஒரு பரிமாண தண்டு அப்படின்னா அங்கே வந்து நமக்கு யங்ஸ் மாடுலஸ் தான் கிடைக்கும், யங் குணகம் மட்டும்தான் இருக்கும். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஒய் அப்படிங்கிறது, ரூ அப்படிங்கிறது தண்டோட அடர்த்தி. அடுத்தது முப்பரிமாண தண்டு அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற ஃபார்முலா எப்படி இருக்கும்ன்ட்டு 11.18 ஈக்குவேஷன் இருக்குது. அதே போல் திரவத்திற்கு திரவம்னு சொல்லும்போது விஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை ரோ. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மீட்சுத்தன்மை கொண்ட ஊடகத்தில் நெட்டலையோட திசை வேகம் இருக்கும். அது ஒவ்வொரு நேர்வுகளுக்கு ஒரு ராடுனால் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு பரிமாணமாக இருந்தால் எப்படி, முப்பரிமாணமாக இருந்தால் எப்படி, இதே வந்து திரவத்துக்கு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கடைசி கொடுத்த ரிசல்ட். அதுக்கடுத்தது எடுத்துக்காட்டு சம்மதாக இருக்குது பாருங்கள். இதில் சம்மை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறது பாருங்கள். அதே போல் 11.18 அப்படி தான். இதோட சால்வ் பண்ண டேர்ம்ஸ் எல்லாம் கீழே இங்கே இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.